Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. இப்ப பார்க்க போறது example 3.44. இதுவரைக்கும் சேனலை subscribe பண்ணாதவங்க இப்ப பண்ணிடுங்க. சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ சால்வ் பண்ண சொன்னா நம்ம இந்த x வேல்யூஸை கேன்சல் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் இதுல கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, x plus y equal to 5 இருக்கு. நான் முதல்ல என்ன பண்றேன்னா x equal to 0 போட்டு பாக்குறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 0 போட்டால் இதில் என்ன வரும், 0 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 வரும். அப்போ இதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு 5 கிடச்சிருக்கு. அப்போ மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணும்போது ஒய்க்கு 5 வந்துச்சு. அடுத்தது நான் மாற்றி ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 5 வந்துடும் இல்லையா. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு 5 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணும்னா இது ஒரு பாயிண்ட், இதை வேணால் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் முதல் எழுதணும். ஸோ 5, ஒய்யோட வேல்யூ அடுத்து எழுதணும். ஸோ 0 அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இனி கொடுத்துருக்க அடுத்த ஈக்குவேஷன் இதை மாதிரி சால்வ் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x - y = 4. ஸோ சேம் திங், இதில் மொதல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸுக்கு 0னா 2 × 0 - y = 4 வரும். ஸோ இந்த டேம் அப்படியே 0 ஆகிடுச்சு இல்லையா. அப்போ -y = 4 இருக்கும். ஸோ ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா y = -4 மாறிடும். அவ்வளோதான். அப்போ இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0, ஒய்யோட வேல்யூ -4. அடுத்தது இதேமாதிரி ஒய் ஈக்குவல் டு 0 போட்டு பார்க்கணும். ஸோ 2x - 0 = 4. அப்போ 2x = 4 வரும். x = 4, 2 இந்த பக்கம் கொடுத்தா இந்த மாதிரி டிவைடில் வந்துடும். அப்போ 1 × 2 = 2, 2 = 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. அப்போ முதல் எக்ஸோட வேல்யூ தானே எழுதணும், x, y அப்படின்னு எழுதும்போது 2, 0 எழுதணும். ஸோ இதில் பிளாட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு 0, 5. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 0 அண்ட் ஒய்யோட வேல்யூவில் 5 பார்க்கணும். ஸோ 5 இங்கே இருக்குது. அடுத்தது 5, 0. அப்போ எக்ஸோட லைனில் நம்ம 5 தேடணும் அண்ட் ஒய்யோட வேல்யூ 0. ஒய்யோட வேல்யூ 0 மீன்ஸ் இங்கே தான் வரும். அப்போ ரெண்டு மீட் ஆகிற இடம் இங்கே தான். ஸோ ஃபஸ்ட்டு லைனை வந்துட்டு வரைஞ்சாச்சு. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, 0, -4. 0னா இங்கே. ஸோ ஒய்யோட லைன் -4 தேடணுன்னா நமக்கு இந்த இடத்துல வரும் இல்லையா. ஓகே, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் நமக்கு 2, 0 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட லைனில் 2 இங்கே இருக்குது அண்ட் 0ன்றப்ப இதே இடத்துல தான் நம்ம எப்படி பிளாட் பண்ணுவோம். ஸோ இதை ரெண்டத்தையும் இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஆகுது இல்லையா, அதாவது எக்ஸோட பாயிண்ட் 3, ஒய்யோட பாயிண்ட் வந்துட்டு 2. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு கிராஃப் பேப்பரில் போடும்போது பர்ஃபெக்டாக வரும். அதாவது இப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எதுவோ நம்ம அதை மட்டும் பார்த்து எழுதினா போதும். ஸோ இதுதான் சொல்யூஷன். எப்படின்னா ரெண்டு கிராஃபையும் வரைஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றுக்கொன்று எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த டச் ஆகிற அந்த பாயிண்ட்டே எடுத்தால் போதும். ஸோ நமக்கு 3, 2 வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். அப்போது x, y = 3, 2. அதாவது நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் எடுப்போம். ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது எப்போவுமே x, y தான் சொல்லுவோம். அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ நமக்கு 2 அர்த்தம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.